எல்லாப்புகளும் இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எனக்கு இது தெரிலங்க, எனக்கு இது புரியலங்க அப்படின்னு சொல்கிறத அவமானமாக நினைக்கிறோம். அதை ஒரு கௌரவ குறைச்சலாக நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வித்தியாசமாக கூட தெரியலாம். பல நேரங்களில் அறிவை விட அறியாமை தாங்க சிறந்தது. இந்த அறிவு இருக்கு இல்லையா, அது ஆதிக்கம் தான் செலுத்தும். அறியாமை அப்படிங்கிறது உங்கள் மேலே அன்பு செலுத்தும். நீங்கள் எனக்கு தெரியல, எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, ஒன்றும் இல்லைங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் அட்ரஸ் கேட்குறீங்க, அது வந்து சந்து பூந்துக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தேர்டு ரைட்டு, நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ஒரு யூ-டர்ன் அடித்து ஆறாவது கட்டில் நாலாவது ரைட்டு நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். முதல் தடவை கேட்கும்போது ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியாது. நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னா தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போக முடியும். இல்லை நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படுறீங்க, இன்னொரு தடவை சொல்லுப்பா எனக்கு புரியல அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நீங்கள் கூச்சப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் போய் ரீச் ஆவீங்க. தெரியலை, புரியலை, இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துங்க. அதில் ஒன்றும் உங்களுடைய கௌரவம்லாம் குறைஞ்சி போயிடாது. இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த ஞானம் எது தெரியுமா? எனக்கு தெரியலங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.